சமூக நீதி கட்சியின் தலைவர் திரு பன்னீர்செல்வம் அவர்களே, இங்கு உரையாற்றிய தீண்டாமை ஒழிப்பு முன்னணியைச் சேர்ந்த அன்பு சகோதரர் சிவஞானம் அவர்களே, என்னை விமான நிலையத்திலிருந்து அழைத்து வந்து எனக்கு உதவிகரமாக இருந்த திருமதி பன்னீர்செல்வம் அவர்களே, கிரிஜா பன்னீர்செல்வம் அவர்களே, சமூக நீதி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, பல்வேறு கிராமங்களிலிருந்து வந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த பேரணியில் பங்கு கொண்டு உரையாற்றுவது எனக்கு உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. 2003 நான் ஒரு கையேடு தயாரித்தேன், தலித் நில உரிமை போராட்டம் என்ற ஒரு கையேடு, 100 பக்கங்கள் கொண்டது. 5000 காப்பி போட்டு அதை எடுத்துக்கொண்டு பஞ்சமி நிலம் அதிகமாக இருந்த, அப்பொழுது நான் ஐஏஎஸ் சர்வீஸில் தான் இருந்தேன், பஞ்சமி நிலம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்த வேலூர் மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுற்றுப்பிரயாணம் செய்து ஏறக்குறைய 200-300 கிராமங்கள் வரை சென்று மக்களை சந்தித்து, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நில உரிமை என்றால் என்ன, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலம் எவ்வளவு, அது இப்போது யாரிடம் இருக்கிறது, எந்த காரணங்களால் தாழ்த்தப்பட்ட மக்களிடமிருந்து அந்த பஞ்சமி நிலம் பறிபோனது, பறிக்கப்பட்டது, அதை எப்படி மீட்டெடுப்பது போன்ற தகவல்களை எல்லாம் மக்களிடமிருந்து திரட்டி அந்த கையேட்டில் சேர்த்து ஒரு மாநாடாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்த பொழுது, தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளராக இருந்த லட்சுமி பிராணேஷ் ஐஏஎஸ் அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து, நீங்கள் நாளைக்கு ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறீர்களாமே, தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கின்றேன், இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்றார். நான் சொன்னேன், அம்மா, நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை, நான் தான் அதை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் என்றேன், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்றேன். பிறகு அந்த கூட்டத்திற்கு திருமாவளவனை அழைப்பது என்று உத்தேசித்தோம், ஏனெனில் வட மாவட்டத்தில் அதிக அளவிலே கிராமங்களிலே இயக்கம் கட்டி வளர்த்தவர் என்ற அடிப்படையில் இந்த செய்தி பட்டி தொட்டியெல்லாம் பரவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவரை அழைத்தோம். அதற்கு பிறகு உடனடியாக அந்த மாநாட்டிலே திருமாவளவன் என்ன பேசினார் என்றால், நான் தமிழகத்தையே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் போயும் போயும் பஞ்சம நிலத்தை கேட்கிறீர்களே என்றார். அப்பொழுது இறுதியாக நான் பேசிய பொது கூறினேன், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 ஏக்கர் கிடைத்து விட்டாலே தமிழகம் நம்முடையதுதான், நீங்கள் பார்ப்பது வேறு, நான் பார்ப்பது வேறு என்று அவருக்கு கூறினேன். அந்த கூட்டம் முடிந்தவுடனே என்னை தற்காலிக, அதாவது என்னுடைய பணியை நிறுத்தி வைத்து, சஸ்பெண்ட் இல்லை, போஸ்டிங் எதுவும் கொடுக்காமல் என்னுடைய பதவியிலிருந்து விடுவித்து வீட்டில் உட்கார வைத்தார்கள். எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது, ஏனெனில் இந்த நாளிலே நான் பயன்படுத்தி இன்னும் கிராமங்களுக்கு சென்று இந்த செய்தியை எடுத்துச் செல்லலாமே என்று நினைத்தேன். என்னோடு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்களையும் அந்த அரசாங்கம், ஜெயலலிதா தலைமையிலான அரசாங்கம் பணியிடை, அதாவது உத்தரவு, பணி எதுவும் கொடுக்காமல் காத்திருப்பு பட்டியல் என்று சொல்வார்கள், அந்த காத்திருப்பு பட்டியலில் வைத்தார்கள். உடனே காந்தி அவர்கள் கோர்ட்டுக்கு சென்றார், 40 நாளிலே எங்களுக்கு மீண்டும் பதவியை தர வேண்டியிருந்தது, ஏனென்றால் நாங்கள் தவறு எதுவும் செய்யவில்லை. எனக்கு ஒரு மெமோ அனுப்பியிருந்தார்கள், என்னவென்றால், நீங்கள் பதவியில் இருந்து கொண்டு அரசாங்கத்தை விமர்சனம் செய்கிறீர்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், ஒவ்வொரு அக்டோபர் 30 தேதியும் எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் நாம் ஒரு பதவி பிரமாணத்தை, அதாவது ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்கின்றோம். அந்த உறுதிமொழி என்னவென்றால், இந்த நாட்டிலே தீண்டாமை ஒழியவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேறவும் நாங்கள் பாடுபடுவோம் என்று உறுதிமொழி ஏற்றோம். அந்த உறுதிமொழிக்கு ஏற்ப தான் நான் கிராமங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றேன் என்று விளக்கம் அளித்தேன். அப்பொழுது
பிரபல வழக்கறிஞராக இருந்த பின்னாளிலே அவர் நீதிமன்றத்தினுடைய சென்னை நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளில் ஒருவராக இருந்தார் சந்துரு என்பவர். அவர் அப்பொழுது வழக்கறிஞராக இருந்தார். என்னுடைய சமூக செயல்பாடுகளிலே அவருக்கு ஆர்வம் உண்டு. தொடர்ந்து எனக்கு அரசாங்கம் பல்வேறு தாக்கீதுகளை, ஏன் அதை கூறினாய், ஏன் இதை கூறினாய் என்று ஒரு மெமோ அனுப்புவார்கள். அது சார்ஜ் மெமோ கிடையாது, ஏனென்றால் தவறு எதுவும் கிடையாது. என்னை பயமுறுத்துவதற்காக அப்படிப்பட்ட சில அழைப்புகளை கொடுப்பார்கள். உடனே நான் சந்துரு அவர்களிடம் சென்று அதை கொடுப்பேன். அவர் சொன்னார், உங்களுக்கு பரவாயில்லை, அரசாங்கம் உங்களை மிகவும் நேசிக்கிறது, இவ்வளவு காதல் கடிதங்களை உங்களுக்கு எழுதியிருக்கிறது என்று கூறினார். நீங்கள் இதனால் பின்வாங்கக்கூடாது, நீங்கள் தவறேதும் செய்யவில்லை, உங்களை பாதுகாக்க நான் இருக்கிறேன் என்று சொல்வார். அவர் எழுதிய பதில்தான் நான் உடனடியாக அரசாங்கத்திற்கு அனுப்பி வைப்பேன். உடனே அவர் அரசாங்கத்தால் எந்த நடவடிக்கையும் என் மீது எடுக்க முடியவில்லை, ஏனெனில் தவறு ஏதும் நம் பக்கம் இல்லை, தவறெல்லாம் அரசாங்கம் பக்கம்தான் இருக்கிறது என்பதை அவர்களும் உணர்ந்ததனால் பிறகு எனக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலத்திற்காக போராடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது என்பதனால் என்னுடைய பணியை 8 ஆண்டுகள் இருக்கும் பொழுதே ராஜினாமா செய்துவிட்டு தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டு வருகின்றேன். நீங்கள் நினைக்கலாம், நாம் இப்படி போராடுவதனால் ஏதாவது பயன் இருக்குமா, இல்லை வெறுமனே அரசியல் கட்சிகளும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த அதனுடைய தலைவர்களும் தங்களுடைய புகழுக்காகவும் தங்களுடைய சுயநலத்துக்காகவும் இம்மாதிரி போராட்டங்களை நடத்துகிறார்களா என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்னுடைய போராட்டத்தினால் 40 வருடமாக தமிழக அரசிலே நிலம் பற்றிய எந்த பேச்சும் இல்லாதிருந்த நிலையில் கருணாநிதி அரசு 2006 ஆம் ஆண்டு ஏன்னா தலித் நில உரிமை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதிலே பலவிதமான கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகளை பற்றி இனிமேல் தான் பேசப்போகிறேன். அந்த கோரிக்கைகளை விடுத்து பஞ்சமி நிலத்தை மீட்டெடுப்பதற்கான ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே 2006 திரு கருணாநிதி அவர்கள் ஏழைகளுக்கு 2 ஏக்கர் நிலம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார். நீங்களும் சிந்தித்து பாருங்கள், அதற்கு முன்பாக 40 ஆண்டுகளாக நிலத்தை பற்றி எந்த அரசுமே பேசாத ஒரு சூழ்நிலையில் புதிதாக திமுகவுக்கு அந்த நிர்பந்தத்தை தேர்தலின் போது நெருக்கடி கொடுத்து அதை கொண்டு வந்தோம். இப்போது கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் நினைத்தால் பல்வேறு சட்டங்களை கொண்டு வர முடியும், ஆனால் அவர்களுக்கு இன்னும் உண்மை தெரியாமல் இருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திற்கும் போக வேண்டும் என்றால் தமிழகத்திலே 35,000 தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் கிராமங்கள் உள்ளன. ஒரு நாளிலே 10 கிராமங்கள் என்றாலும் கூட என்னுடைய வாழ்நாளே போதாது. ஆகையினால் அந்தந்த இடங்களிலே தலைவர்கள் உருவாகி நில உரிமை இயக்கத்திற்காக பாடுபட்டு இந்த மக்களை ஒன்று சேர்த்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். இன்று காஷ்மீரிலே ஒரு 2 ஏக்கர் நிலம் மட்டும் கிடையாது, பிறகு நாங்கள் பஞ்சம் நிலத்தை மீட்க வேண்டும் என்று மாநாடு நடத்தினேன். நான் நடத்தியது 3,000 பேர் கொண்ட மாநாடு, ஆனால் திருமாவளவன் அதை இரட்டிப்போ அல்லது பல மடங்கு அதிகமாக்கி 20,000 பேர் கொண்ட மாநாட்டை மாமல்லபுரத்தில் நடத்தினார். இதனால் தமிழக அரசாங்கம் பஞ்சம் நிலத்தை மீட்க வேண்டும் என்று ஒரு ஆணையம் அமைத்தது. இது 2011 ஆம் ஆண்டு, அதாவது தேர்தலுக்கு சற்று முன்பாக. தந்திரக்காரர்கள், ஏனென்றால் அவர்கள் நினைத்திருந்தால் 2006 கூட அந்த பஞ்சமி நில மீட்பு ஆணையத்தை கொண்டு வந்து நிலத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்க முடியும். தாழ்த்தப்பட்ட மக்களை எவ்வகையாவது ஏமாற்றுவது என்பது அவர்களுக்கு கைவந்த கலை. ஆகையினால் 2011 கொண்டு வந்தார். திருமாவளவனை பற்றி இவ்வளவு கூறிய நான் அவரை பற்றி மேலும் சில விஷயங்களை நான் கூற விரும்புகின்றேன். 2006 ஏழைகளுக்கு 2 ஏக்கர் நிலம் என்று தொடங்கிய அந்த திட்டம் 2007 நிறைவுற்று விட்டது. காரணம், திருமாவளவன் அவர்கள் திரு கருணாநிதி அவர்களை அழைத்து திருநெல்வேலியிலே 2 லட்சம் பேர் கூடிய மாநாட்டை நடத்தி அதிலே கண்ணீர் விட்டு அழுதார். திரு கருணாநிதி அவர்கள், நான் கொண்டு வந்த திட்டங்களிலே மிகவும் மகத்தான திட்டம் இதுதான் என்று கூறி கண்ணீர் விட்டு அழுதார். உடனே திருமாவளவன் முன்னிலையில், தமிழ்நாட்டிலே நிலமில்லை, நான் எப்படி இந்த மக்களுக்கு நிலம் வழங்குவேன் என்று கூறி 2007 அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார். ஆக அந்த கூட்டம் என்பது நிலத்திற்கான தொடக்கம் அல்ல, அதை மூடுவதற்கான ஒரு மூடு விழாவை திருமாவளவன் அவர்கள் நடத்தி முடித்தார்கள் என்பதை மிக வருத்தத்துடன் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன்.
இந்த நம்முடைய கோரிக்கைகள் என்ன? யாரிடம் நிலம் இருக்க வேண்டும்? நிலத்திலே நிலத்தை மட்டும் நம்பி உடல் உழைப்பை தந்து அதை பொருளாக்கி இந்த மக்களுக்கு விவசாய பொருட்களை அளிக்கின்ற விவசாயிகளிடம் இருக்க வேண்டுமா? அல்லது வேலையாட்களை கூலி ஆட்களை வைத்துவிட்டு பெரிய பண்ணைகளை வைத்துக்கொண்டு விவசாயம் என்பது இரண்டாம் பட்சமாக கருதுகின்ற ஒருவரிடம் விவசாய நிலம் இருக்க வேண்டுமா என்றால், உழுபவர்க்கே நிலம் சொந்தம் என்ற கொள்கையின் அடிப்படையில் அந்த நிலம் தாழ்த்தப்பட்டவர்களுக்குத்தான் முதலிலே இங்கே இருக்க வேண்டும். சரி, அது போகட்டும். இந்த நாட்டிலே மூத்த குடிகள் என்று யாரை குறிப்பிடுகிறார்கள்? திராவிடர்கள். எல்லோரும் நாம் திராவிடர்கள், எல்லோரும் நாம் தமிழர்கள். ஆனால் பழந்தமிழர்கள், ஆதி திராவிடர்கள் என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களுக்கும் முந்திய, திராவிடர்களுக்கும் முந்திய இந்த நாட்டிலே பிறந்த பூர்வக்குடிகளுக்கு அது சொந்தமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலாவது, அந்த அடிப்படையில் பேசும்போது ஈழத்தமிழகத்தைச் சேர்ந்த சுகன் என்கின்ற எழுத்தாளர் பாரிஸிலிருந்து எனக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி பூர்வக்குடி என்று பேசாதீர்கள், இப்படித்தான் மலேசிய மண்ணிலே பூர்வக்குடிகள் என்று சொல்லி மலேசிய மக்களுக்கு இடஒதுக்கீடு தந்துவிட்டு அங்கு வாழும் தமிழர்களை ஏமாற்றுகிறார்கள் என்று கூறினார். நான் சொன்னேன், பூர்வக்குடி என்பதை எப்படி நாம் பயன்படுத்துகின்றோம்? எங்களுக்கு மாட மாளிகைகளை, கூட கோபுரங்களை கட்டிக் கொடுங்கள் என்று கேட்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. ஏழை மக்கள், வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கின்ற மக்கள், வறுமையிலே வாடுகின்ற மக்கள், பன்னெடுங்காலமாக சாதியின் காரணமாக ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்கள் பூர்வக்குடிகள் என்ற அடிப்படையிலே நிலம் கேட்பதிலே எந்த ஒரு தவறும் இல்லை என்று எடுத்துரைத்தேன். ஏனெனில் இன்று பூர்வக்குடிகள் என்று சொல்வதற்கு அஞ்சுகின்றார்கள். பூர்வக்குடிகள் என்றால் நாகரிகமற்றவர்கள் அல்லது கற்காலத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற ஒரு பிம்பம் அவர்கள் மனதிலே ஏற்படுகிறது என்பதனால் நான் இதை கூற துணிந்தேன். அதாவது, நீங்கள் பூர்வக்குடிகள் என்று கேட்டாலும் சரி, நிலத்திலே மண்ணோடு மண்ணாக இருந்து வேலை செய்பவர்கள் என்று கேட்டாலும் சரி, அல்லது வறுமையிலே வாடுகிறோம், நிலத்தை சார்ந்துதான் வாழ்கின்றோம், ஆகையால் எங்களுக்கு நில தேவை இருக்கிறது என்று நீங்கள் கூறினாலும் பரவாயில்ல, எந்த அடிப்படையை வகுத்துக் கொண்டாலும் இன்று தாழ்த்தப்பட்ட மக்கள் நிலமில்லாமல் இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலைமை இருக்கிறது, ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் நியாயத்தை பார்ப்பதில்லை. நான் இந்த பஞ்சமி நிலை மீட்புக்காக அப்பொழுது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டு அவரை போய் பார்த்தேன். அவர் வெளியிலே வாசலிலே நின்று என்னை வரவேற்று அழைத்து சென்று ஒரு தேநீர் கொடுத்து, உங்களை போன்று ஐஏஎஸ்ஐ துறந்து வந்து மக்களுக்காக பாடுபடுபவர்களை இணைத்து நான் மிகவும் மகிழ்கின்றேன். நீங்கள் ஜெயராம் ரமேஷ் என்கின்ற, அப்பொழுது ரூரல் டெவலப்மெண்ட் என்று சொல்கின்ற கிராமப்புற வளர்ச்சி, அதில்தான் நிலம் என்கின்ற பொருள் வருகிறது, அவரை போய் பாருங்கள் என்றார். நான் அவரை போய் பார்த்தேன். அவரும் மிகவும் இணக்கமாக கோயம்புத்தூரைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவர், ஐஏஎஸ் என்பவரை பற்றி விசாரித்துவிட்டு, நீங்கள் என்ன வகுப்பு என்று கேட்டார். நான் பறையர் வகுப்பைச் சேர்ந்தவன் என்றேன். அவர் சொன்னார், வண்ணார் வகுப்பைச் சேர்ந்தவர், இன்னொரு சகோதரர் இருக்கிற, எல்லாம் என்னுடைய நண்பர்கள் என்று கூறினார். இதன் மூலம் அவருடைய பெருந்தன்மையை பறைசாற்றிக் கொண்டாலும் கூட என்னிடம் ஒரு உண்மையை எடுத்துரைத்தார். என்னவென்றால், பாராளுமன்றத்திலே நாங்கள் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வருகின்றோம் என்றார். நான் அவரை பார்த்ததனுடைய அடிப்படை, அந்த சீர்திருத்தத்தில் என்னென்ன விஷயங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை எழுதி எடுத்துக்கொண்டுதான் அவரை பார்க்க சென்றேன். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட இந்த நிலத்திற்கு ஆதரவாக பேசப்போவதில்லை. முதலிலே இந்த பொருளே பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறினார். நான் முயற்சி செய்கின்றேன், ஆனாலும் பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறினார். ஏனென்றால் காங்கிரஸ் அரசாண்ட பொழுது நிலச்சுவார்ந்தார்கள் தான் எம்பியாகவும் எம்எல்ஏவாகவும் ஆகிவிட்டார்கள். அவர்கள் தங்கள் நிலத்தை விட்டுக் கொடுக்க மனதில்லாமல் நிலச்சீர்திருத்த சட்டம் 1961 கொண்டு வந்த பொழுது தங்களுடைய நிலத்தை கௌரிக்கும் லக்ஷ்மிக்கும் எழுதி வைத்து விட்டார்கள். யார் அந்த கௌரி லக்ஷ்மி? கௌரி என்பது அவர்கள் வீட்டில் வளர்கின்ற மாடு, லக்ஷ்மி என்பது அவர்கள் வீட்டில் வளர்க்கின்ற பூனை. அதாவது, ஒருவருக்கு 90 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடாது என்ற சட்டம் வந்ததினால் தங்களுடைய உபரி நிலத்தை எல்லாம் மாட்டுக்கும் பூனைக்கும் எழுதி வைத்தவர்கள். அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனால் அவர்கள் என்ன ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும் என்பது இது ஒரு அத்தாட்சி தான். ஒருவருக்கு எவ்வளவு நிலம் வேண்டும்?
நீங்கள் 90 ஏக்கர் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த 90 ஏக்கர் என்பது 30 தரை ஏக்கர். ஒரு தரை ஏக்கர் என்றால் 3 ஏக்கர். 30 தரை ஏக்கர் ஒரு குடும்பம் வைத்துக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறீர்கள். இதற்கு என்ன அடிப்படை என்று நான் கேட்கின்றேன். ஏதாவது கூட்டம் போட்டு ஒருவர் எவ்வளவு நிலம் வைத்துக் கொண்டால் அவர் வசதியாக வாழ முடியும், வயிறார சாப்பிட முடியும், உடை உடுத்த முடியும், அல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியும் என்று கணக்கு போட்டீர்களா? இந்த விவாதத்திலே பங்கேற்றவர்கள் யார், அவர்கள் என்ன கருத்து சொன்னார்கள், அதையெல்லாம் காண்பியுங்கள் என்று கேட்டால் எந்த வித ரெக்கார்டும் கிடையாது. ஒரு பாராளுமன்றத்திலே சட்டம் கொண்டு வருகிறார்கள், அதற்கு முன்னால் எந்த விவாதமுமே இல்லாமல் அவர்களாகவே ஒரு குடும்பத்திற்கு 30 தரை ஏக்கர் 90 ஏக்கர் வைத்துக் கொள்ளலாம் என்று சட்டம் போடுகிறார்கள். பிறகு இப்படி எல்லாம் பினாமி பேரிலே எழுதி வைத்து விட்டு இந்த சட்டத்தை எய்த்த பின் 1972 ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள். என்ன சட்டம் என்றால் இதை 45 ஏக்கராக குறைக்க வேண்டும் என்று. ஏனென்றால் உபரி நிலத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதற்காக. இந்த 45 ஏக்கர் கொண்டு வந்ததற்காவது ஏதாவது விவாதம், அதாவது என்ன அடிப்படை, விஞ்ஞான அடிப்படையிலே இந்த நிலம் ஒருவருக்கு இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஏதாவது ஆராய்ச்சி செய்து முடிவு செய்தார்களா என்று நான் பார்த்தபோது எனக்கு எந்த முடிவும் கிட்டவில்லை. ஆனால் ஆக்ஸ்போர்ட் ஹிஸ்டரி ஆஃப் எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா என்கின்ற ஆங்கில புத்தகத்தை நான் படித்த பொழுது ஆங்கிலேயர்கள் விவாதித்திருக்கிறார்கள் ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு ஏக்கர் இருந்தால் நல்லது என்று. அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு 5 ஏக்கர் இருந்தால் போதுமானது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், நாம் நிலத்தை பற்றி பேசக்கூடாது என்பதற்காகவே தயவு செய்து இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நாம் நிலத்தை பற்றி எதுவும் பேச்செடுத்து விடக் கூடாது என்பதற்காகவே விவசாயம் பொய்த்து விட்டது, விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், நிலத்திலே எந்தவித லாபமும் கிடையாது, விவசாயி கஷ்டப்படுகின்றான் என்று பொய் மூட்டைகளை அவித்தறி விடுகிறார்கள். ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம், ஏனென்றால் நீங்கள் பார்க்கும் பொழுது அது உண்மையான ஒரு தோற்றத்தை தருகிறது. ஆனால் நடப்பது என்ன, அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது, பிடிஎஸ் என்று பெயர், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது ரேஷன் கடை மூலம் அரிசி வழங்குவது. இந்த ரேஷன் கடை மூலம் அரிசி வழங்குவதற்காக விவசாயிகளிடமிருந்து அடிமாட்டு விலைக்கு நெல்லை கொள்முதல் செய்கிறார்கள். பிறகு விவசாயிகள் நஷ்டப்படாமல் என்ன செய்வார்கள், இது யாருடைய தவறு? எந்த பொருள் சோப்பு எடுத்தாலும் சீப்பு எடுத்தாலும் அவர்கள் உற்பத்தி விலையை வைத்துதான் அவர்கள் விலையை தீர்மானிக்கிறார்கள். ஆனால் விவசாயி கடன்பட்டு கைமாத்து வாங்கி வானம் பொய்த்த பிறகு நஷ்டம் அடைந்து அதை விவசாயம் செய்தால் அந்த விலையை தீர்மானிப்பதற்கு அவருக்கு உரிமை இல்லை. இப்படி ஒரு விவசாய கொள்கையை அரசாங்கமே வகுத்துக் கொண்டு நிலத்தை 5 ஏக்கர் இருந்தால் போதுமானது என்று அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அல்லது விவசாயம் பொய்த்து போகிறது என்பதை அவர்கள் காரணம் என்ன சொல்கின்றார்கள்? உண்மையிலேயே இந்த அரசாங்கம் ஏழை மக்களை பற்றி, அடித்தட்டு மக்களை பற்றி, அதுவும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி அக்கறை கொண்டிருப்பார்கள் என்றால் இவர்கள் நிலத்தை சார்ந்து வாழ்கிறார்கள், வேற எந்த தொழிலும் இல்லை, இன்னும் பல வருடங்களுக்கு தொழில்துறையிலோ அல்லது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற ஃபைனான்ஸ், ஹெல்த் மற்றும் எஜுகேஷன் துறையிலோ இவர்கள் போதிய அளவு வர முடியாது. ஆகையினால் 70% விவசாயத்தில் இருக்கும் பொழுது இந்த ஏழை மக்களுக்கு நிலத்தை வழங்குவது ஒன்றே வறுமையை ஒழிக்க முடியும், அது ஒன்றே விவசாயத்தை காப்பாற்ற முடியும் என்று அறிந்திருந்தும் வேண்டுமென்றே தவறு செய்துவிட்டு இன்று நிலத்தை வழங்க முடியாது, அதாவது விவசாயம் பொய்த்து விட்டது, ஆகையால் நிலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது, நிலத்தை நிலம் இல்லை என்று நீங்கள் கவலைப்படக்கூடாது என்கின்ற ஒரு புது புரட்டை அவர்கள் அமைத்து விடுகின்றார்கள். இதை நாமும் நம்பிக்கொண்டு ஏராளமான பொருளாதார நிபுணர்கள் இதை பற்றி பக்கம் பக்கமாக எழுதி கொண்டிருக்கிறார்கள், ஆங்கில நாளிதழிலும் நாளிதழிலும் தமிழ் நாளிதழ்களிலும். ஆனால் உலக அளவிலே இன்று கூட வறுமையை ஒழிக்க வேண்டும், மக்களுக்கு சுதந்திரத்தை வழங்க வேண்டும், நாட்டிலே சகோதரத்துவத்தை வழங்க வேண்டும் என்று ஒரு அரசு தீர்மானிக்குமானால் அவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் நில சீர்திருத்தம் என்பதை எல்லா பொருளாதார வல்லுநர்களும் எந்தவித மாறுபாடும் இல்லாமல் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இதை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களும் நன்கு அறிவார்கள். ஆனால் இன்று வரை அரசாங்கம் இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறார்கள். பஞ்சமேளத்தை மீட்பதற்காக ஒரு ஆணையம் அமைத்தார்கள், அந்த ஆணையத்தை ஜெயலலிதா அரசு வந்ததும் மூடிவிட்டார்கள். ஏனென்றால் கருணாநிதி கொண்டு வந்தது, ஆகையால் இதை நான் செய்ய மாட்டேன் என்றோ, அல்லது ஏழை மக்களுக்கு நிலம் தரக்கூடாது என்பது ஜெயலலிதாவுடைய உள்கிடைக்காகவும் இருந்திருக்கலாம். ஏனெனில் 2001 நான் ஆயுதராட நலத்துறை செயலாளராக இருந்த பொழுது ஏழை மக்களுக்கு நிலம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்றேன். அப்பொழுது அவர் நிலம் எங்கிருக்கிறது என்றார்.
நிலத்தை வாங்கி தரலாமே அம்மா, இவர்களுக்கு ஆய் திராவிடர் உபநிதி இருக்கிறது, அந்த உபநிதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாவட்டத்தில் 100 பேர், ஒரு ஒரு வருடத்தில் 100 பேருக்கு வாங்கி கொடுங்களேன், 20 வருடமாவது ஆகட்டுமே வாங்கி கொடுங்களேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார், இவர்கள் பன்னாட்டு கம்பெனிகளே நிலத்தை வைத்துக் கொண்டு விவசாயம் செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள், இந்த ஏழை மக்கள் நிலத்தை வைத்து எப்படி லாபகரமாக விவசாயம் செய்வார்கள் என்று சொன்னார். அப்பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வந்தது தெரியுமா, 100 ஆண்டுகளுக்கு, அதாவது 1897 பர்மனன்ட் செட்டில்மெண்ட் என்று கொண்டு வந்தார்கள். அதற்கு முன்பாக செங்கல்பட்டு மாகாணத்தை செமன்ஹெரே என்கின்ற ஆங்கிலேய கலெக்டர் ஆட்சி செய்து வந்தார். அவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார், சாரி சப் கலெக்டராக இருந்தார். அவர் சுற்றுப்பிரயாணத்தின் பொழுது 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தார். யார் அவர், அவர்களை என்னவென்று விசாரியுங்கள் என்று விசாரித்த பொழுது, ஒரு ஏழை, அதாவது அவருடைய வார்த்தைகளில் பறையரின் தாழ்த்தப்பட்ட, அதாவது பறையர்களின் வரலாறு என்கின்ற அடிப்படையிலே பறையர்களின் தாழ்ந்த நிலை என்ற ஒரு ஆங்கில கட்டுரையை 100 பக்கம் எழுதியிருக்கிறார். அது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, அதை தயவு செய்து வாசித்து பாருங்கள். அதில் எழுதியிருக்கிறார், அவருடைய வாசகம் இது, அவனை பார்த்தால் உடுத்த கூட துணியின்றி கந்தையை உடுத்திருக்கிறான், உடல் மெலிந்திருக்கிறது, பலவகை நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறான், அவன் வாழ்கின்ற குடிசை பன்றி குடிசை விட கேவலமாக இருக்கிறது, அந்த குடிசை மேல் ஒரு சுரை கொடியை வளர்த்து அது காய் காய்த்திருக்கிறது, அதை ஜமீன்தார் ஆள் வந்து இது என்னுடைய ஜமீன்தாருக்கு சொந்தமானது என்று பறிக்கும் பொழுது அவன் கதறி அழுகிறான், தடுக்கிறான், இதுதான் அந்த சண்டை என்று சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த வகையான மோசமான சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருந்தார்கள் என்று ஆங்கிலேயர் பார்த்தார். அவர் உடனே ஒரு அறிக்கையை, இது இந்த 100 பக்க அறிக்கை, பறையர்களின் தாழ்ந்த, அவர் பறையர் என்று சொல்லும்போது பறையர் பல்லர் அருந்ததியர், ஏனென்றால் அந்த காலத்திலே தீட்டத்தகாதவர் என்றால் பறையர் என்று அவர்கள் அர்த்தம் செய்து வந்து வைத்திருந்தார்கள். ஆகையினால் பறையர்களின் தாழ்ந்த நிலை என்று ஒரு அறிக்கையை அனுப்பினார். அந்த அறிக்கையிலே இந்த மக்களுக்கு சிறிது நிலமும் சிறிது கல்வியும் இருந்தால் இவர்கள் நிலை முன்னேறும் என்று சொன்னார். அந்த அறிக்கையை போர்ட், ரெவென்யூ போர்டு என்று சொல்வார்கள், இந்த அதிகாரிக்கும் மேலே உள்ள அதிகாரிகளுடைய குழு, அந்த குழுவிலே விவாதிக்கும் பொழுது அங்கிருந்த ஒரு பிராமணர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கலெக்டருடைய அறிக்கையை பாருங்கள், அறிவீனமாக உள்ளது, கட்டவே கோமணம் இல்லை என்று எழுதியிருக்கிறார், பல வகை நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார், இவன் எப்படி விவசாயம் செய்வான் என்று, ஆகையால் நிலம் தரக்கூடாது என்று அவர்கள் சொன்னார். இப்பொழுது நீங்கள் நினைத்து பாருங்கள், ஜெயலலிதா சொன்னதுக்கும் அந்த காலத்திலே ரெவென்யூ போர்டிலே அந்த பிராமணர் சொன்னதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? அந்த கருத்து மாறவே இல்லை. ஆதிக்க சாதிக்கு இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பற்றிய கருத்து மாறவே இல்லை என்பதற்கு அது ஒரு அடையாளம். அப்பொழுது நான் கூறினேன், அம்மா தாட்கோ இருக்கிறது, அந்த தாட்கோவிலே கடன் தருகிறார்கள், உழவு மாடுகள் தருகிறார்கள், கலப்பை வாங்க முடியும், மற்றும் அரசாங்கத்திலே விவசாய துறையிலே மினி கிட் என்று சொல்லப்படுகின்ற உர பாக்கெட்டு, விதை பாக்கெட்டு எல்லாம் இனாமாக வழங்குகிறார்கள், அதை வைத்து அவர்கள் விவசாயம் செய்ய முடியும் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் காதில் அது ஏறவே இல்லை. ஆகையினால் அவருக்கு நிலத்தை பற்றி எந்தவித அக்கறையும் கிடையாது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலம் வழங்குவதை பற்றி எந்த திட்டமும் கிடையாது. இப்பொழுது நாம் நிலத்தை கருணாநிதி அவர்களுடைய திட்டப்படி ஏழைகளுக்கு 2 ஏக்கர் நிலம் வழங்குவோம் என்று கூறிய அவர் நிலம் இல்லை என்று கூறிவிட்டார். ஆகையால் நிலத்தை கண்டுபிடிப்பது நம்முடைய வேலை என்று வைத்துக் கொள்ளலாம். எங்கிருக்கிறது நிலம்? இந்த 1972 ஒரு முறை இந்த சட்டத்தை திருத்தினீர்களே, மீண்டும் அந்த சட்டத்தை ஒரு முறை திருத்தி யார் யார் நிலத்தை சார்ந்து வாழவில்லையோ, யார் யாருக்கு ரைஸ் மில் இருக்கிறதோ, யார் யாருக்கு சினிமா கொட்டாய் இருக்கிறதோ, யார் யார் டாக்டராக இருக்கிறாரோ, யார் யார் என்ஜினியராக இருக்கிறாரோ, யார் யார் கலெக்டராக இருக்கிறாரோ, யார் யார் போலீஸாக இருக்கிறாரோ, இவர்களுக்கெல்லாம் நிலம் தேவையில்லை, ஏனென்றால் நேரடியாக விவசாயம் செய்ய போவதில்லை என்று ஒரு முடிவை எடுக்கலாமே. அது நிலத்துக்கும் நல்லதாச்சு. எனக்கு ஒரு 20 ஏக்கர் இருந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள், நான் அரசாங்க உத்தியோகத்தை பார்ப்பேனா அல்லது நிலத்தை போய் பார்ப்பேனா? அதிலே தென்னை மரமோ சவுக்கு கட்டையோ போட்டுவிட்டு அந்த நிலத்தை, அதாவது 3 போக விளையக்கூடிய நிலத்தை பாழடித்து விட்டு உட்கார்ந்திருப்பேன். இப்படித்தான் இன்று எல்லோரும் செய்கின்றார்கள், நிலத்தை பிளாட் போட்டு விற்கிறார்கள்,
ஆகினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலம் என்பது கைக்கு கை மாறும் சொத்தல்ல. அது தாழ்த்தப்பட்ட மக்களின், விவசாயிகளின் வாழ்வாதாரம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அப்பொழுது பன்னாட்டு கம்பெனிகள் மூலம், பன்னாட்டு கம்பெனிகள் கூட அதன் மீது கை கண் வைக்க முடியாது. ஏனெனில் அது வாழ்வாதார உரிமை என்றாகிவிடுகிறது. அது சொத்து என்றால் தானே வாங்க முடியும். அது உரிமை என்றால் அவர் யாரிடமிருந்து நிலத்தை வாங்குவது? இதனால் விவசாய பொருளாதாரம் என்பதும் மேம்படும். இன்று நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு நான் தாழ்த்தப்பட்ட மக்களை சந்திக்கும் பொழுது, அம்மா உங்களுக்கு எவ்வளவு நிலம் என்று கேட்பேன். ஒரு வயதானவர், ஏழையான அந்த பெண்மணி சிரித்துக் கொண்டே, இவர் எங்கே நமக்கு நிலம் தரப்போகிறார், எதற்கும் சொல்லி வைப்போமே என்று, ஒரு ஏக்கர் அப்படின்பார். சொல்லிவிட்டு சிரிப்பார். நான் சொல்ல, ஏன் சிரிக்கிறீங்க? ஒரு ஏக்கர் கேட்கறீங்களே, கொஞ்சம் பேராசப்படுங்களேன், கொஞ்சம் அதிகமா கேளுங்களேன். சரி, ரெண்டு ஏக்கர் கொடுங்க போறோம். அதாவது நிலத்தில் இறங்கி பாடுபடுபவர்களுக்கு நிலம் எவ்வளவு வேண்டும் என்றால் ஒரு ஏக்கர் போதும் அல்லது இரண்டு ஏக்கர் போதும். ஆனால் அரசாங்க கொள்கை என்ன என்று, மக்களின் அரசாங்கம் என்று பேசுகின்றோமே, மக்களின் கருத்துப்படிதான் இவர்கள் நடக்கிறார்களா? மக்கள் வேண்டும் என்கிறார்கள் ரெண்டு ஏக்கர், அரசாங்கம் திட்டம் சொல்கிறது 45 ஏக்கர் வைத்துக் கொள்ளுங்கள். இது யாருக்கான சட்டம்? இப்படியே அரசாங்கம் நம்மை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டு வருகின்றது. நாம் இந்த சட்டத்தை மாற்றாவிடில் நாம் இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வாருங்கள். ஒரு குடும்பத்திற்கு 2 ஏக்கர் அல்லது அதிகபட்சம் 5 ஏக்கர் வைத்துக் கொள்ளலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தால், இன்று விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற, ஜாதி வேறுபாடு இல்லாமல், மத வேறுபாடு இல்லாமல், அனைத்து விவசாய குடும்பங்களுக்கும் 5 ஏக்கர் வழங்க முடியும் என்பதை இந்த அரசாங்கம் அறிய வேண்டும். இன்னொன்று, இந்த அரசாங்க நிலத்தை, இந்த ஜீவாதார நிலத்தை இன்று பல்வேறு திட்டங்களுக்காக கையகப்படுத்தி பன்னாட்டு கம்பெனிகளுக்கு விற்கின்றார்கள், அல்லது சிட்கோ பொருளாதார மையம் என்று கூறுகின்றார்கள். பெரம்பலூரில் கூட சிட்கோ வந்தது. என்ன செய்தார்கள் என்றால், அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள் எல்லாம் அந்த சிட்கோ நிலத்தை சுற்றியுள்ள 3000 ஏக்கரை முன்னாலே வாங்கிவிட்டு அந்த திட்டத்தை அறிவிக்கிறார்கள். பிறகு அதை பல விலைக்கு விற்கலாம் அல்லவா? இப்படி சிட்கோ மாவட்டம் முழுவதும் சிட்கோ நிலம், சிட்கோ நிலம் என்று சிட்கோவை கொண்டு வருகின்றார்கள். சமீபத்திலே கூட திருக்கழுக்குன்றம் என்கின்ற இடத்திலே உள்ள தண்டரை என்னும் கிராமத்திலே தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிசை கட்டி வாழ்ந்தார்கள். அவர்களை விரட்டிவிட்டு அரசாங்கம், கலெக்டர் எழுதுகிறார், இது மேய்ச்சல் புறம்போக்கு, இதை தர முடியாது. உண்மைதான், ஆடு மாடுகளுக்கு தேவை, அவர்களும் நிலத்தை நம்பிதான் வாழ்கின்றன. ஆகையால் நீங்கள் வேறு இடத்திலே குடிசை போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் கொஞ்ச நாளிலே அந்த நிலம் என்பது சிக்கோவுக்கு கைமாற்றப்பட்டு, அண்ணா திமுகவை சேர்ந்த மனோகரன் என்பவர் அதை ஆக்கிரமித்துக் கொண்டு பட்டா போட்டு விட்டுக் கொண்டிருக்கிறார் சிக்கோ என்ற பெயரிலே. இப்படிதான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிலம் என்பது கை கெட்டாத ஒரு கனவாக இன்னும் இருந்து வருகிறது. இன்னொன்று பார்ப்போம். சமீபத்திலே யூபிஎஸ் அரசாங்கம் 2500 கோடியை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுக்கான திட்டம், அதாவது வீடு கட்டி கொடுப்பதற்காக மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. பிரதமர் மோடி திட்டம் என்று பெயர். மோடி அல்ல, பிரதமர் திட்டம் என்று பெயர். அவர் மோடியா இருந்தானா, எந்த பிரதமரா இருந்தானா? ஆனா பிரதமர் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதை மதித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தாமல் இந்த 2500 கோடி பிளஸ் ஒரு 1000 கோடி பல்வேறு திட்டங்களுக்கு, ஏழை மக்களுக்கு பயன்படக்கூடிய 1000 கோடியை இந்த யூபிஎஸ் அரசு திருப்பி அனுப்பிவிட்டது மத்திய அரசாங்கத்திற்கு. என்ன பதில் சொல்கிறார்கள் என்றால், எங்களால் பயனாளிகளை தேர்வு செய்ய முடியவில்லை என்று சொல்கின்றார்கள். இவ்வளவு நாட்கள் மக்கள் வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று மனு கொடுத்தார்களே, அந்த மனுக்களை எல்லாம் எங்கே போட்டீர்கள்? கீழ்த்தெறிந்து விட்டீர்களா மாவட்ட ஆட்சித்தலைவர்களே? அதை பரிசீலனை பண்ணவில்லையா? அப்படி பரிசீலனை பண்ணி யார் யாருக்கு தகுதி என்று நீங்கள் தயார் பண்ணி வைத்திருந்தால் இந்நேரம் அதை வீடு கட்டி கொடுத்திருக்கலாம் அல்லவா? நாம் கொடுக்கின்ற மனுக்கள் எல்லாம் எங்கே போகின்றன என்பதை தாழ்த்தப்பட்ட மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி, முன்பெல்லாம் அரசாங்கத்திடம் ஒரு திட்டம் இருந்தது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டுவதற்காக, விவசாயத்திற்காக, மற்றும் சுடுகாட்டுக்காக, சுடுகாட்டு பாதைக்காக என்று நிலத்தை கையகப்படுத்துவார்கள். இதற்கு நில ஆர்ஜித சட்டம் என்று பெயர். அதற்கு ஒரு தாசில்தார் இருப்பார். அந்த தாசில்தாருடைய பணி, அவருக்கு கீழே ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. எந்தெந்த நிலத்தை நாம் கையகப்படுத்தலாம் என்று பார்த்து அதை கையகப்படுத்தி தயார் நிலையில் வைத்திருப்பார்கள். இப்படி வீடு கட்டு திட்டம் வந்தால் டக்கென்று அதில் வீடு கட்டி கொடுத்து விடுவார்கள். ஆனால் அந்த திட்டத்தை கடந்த 10 ஆண்டுகளாக திமுக அரசும் சரி, அதிமுக அரசும் சரி, கைவிட்டு விட்டது. நீங்கள் விரும்பி விரும்பி வாக்களிக்கிறீர்களே, ஓடி ஓடி வாக்களிக்கிறீர்களே,
அந்த அரசுகள் உங்களை கைவிட்டு விட்டன, அந்த திட்டத்தையே எடுத்து விட்டார்கள். இன்று அந்த தாசில்தார்கள் பதவி உயர்வுக்காக அந்த போஸ்டை வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பன்னாட்டு கம்பெனிகளுக்கு நிலம் எடுத்துக் கொடுப்பதற்காகத்தான் இருக்கிறார்கள், அல்லது நியூக்ளியர் திட்டத்திற்காக எடுத்துக் கொடுப்பதற்காக இருக்கிறார்கள், அல்லது இந்த வாயு மீத்தேன் வாயு திட்டத்திற்காக அதை வைத்திருக்கிறார்கள். ஏழைகளுக்கான திட்டத்தை எடுத்து விட்டார்கள். இப்படி திட்டம் இல்லாமல், எந்த திட்டமுமே இல்லாமல் 3,500 கோடியை நீங்கள் திருப்பி அனுப்பிவிட்டீர்கள். கஜா புயலின் போது 500 கோடி வேண்டும் என்பதற்காக சூட்கேஸை எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு பலமுறை சென்று வந்த அமைச்சர்கள் இன்னும் 3,500 கோடியை திருப்பி அனுப்பிவிட்டீர்களே என்றால் மக்கள் பாமரர்கள் அவர்களுக்கு என்ன தெரியும் என்று பதிலளிக்கிறார்கள். அதாவது சிஏஜி என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவினுடைய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை துறை தலைவர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தமிழக அரசாங்கம் செயல்படாமல் 3,500 கோடியை திருப்பி அனுப்பிவிட்டது என்று அவர் சொல்கின்றார். இதை அடுத்த வருஷம் நாங்கள் கேட்டு வாங்கிக்கொள்வோம். உங்களுக்கு நடைமுறையே தெரியாதா இபிஎஸ் என்று கேட்க தோணுகிறது. நீங்க படிச்சீங்களா படிக்கலையா? ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி அரசாங்க நடைமுறை தெரியுமா தெரியாதான்னு கேட்க தோன்றுகிறது. ஏனென்றால் முதல் வருடம் நீங்கள் செலவு செய்யவில்லை என்றால் அடுத்த வருடம் எப்படி நிதி ஒதுக்குவார்கள் என்றால் சென்ற வருடம் எவ்வளவு செலவு செய்தீர்களோ அதே கணக்கு செய்து அதிலே 10% கூட்டி கொடுப்பார்கள். நீங்கள் போன வருடம் 3,500 கோடியை திருப்பி கொடுத்து விட்டால் உங்களுக்கு என்ன தொகை கொடுப்பார்கள்? சென்ற வருடத்தில் சேர்த்து கொடுப்பார்களா? இப்படியெல்லாம் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி வாழ்கின்ற இந்த மக்கள் இந்த அரசுகளை நாம் தொடர்ந்து தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது நம்முடைய தவறு. ஆகையினால் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை கோயம்புத்தூர் பகுதியில் ஏற்பாடு செய்து பல இடங்களிலே நிலத்தை பஞ்சமி நிலத்தை மீட்டெடுக்கும் பணியிலே இருக்கின்றார். நமக்கு நீதிமன்றம் முழுவதும் ஆதரவாக இருக்கிறது என்று சொல்ல மாட்டேன், ஆனால் தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பித்தால் அதற்கும் வேறு வழி இல்லை, நமக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும். நாம் கைப்பற்ற வேண்டிய நடைமுறைகள் ஒன்று, நாம் கிராமம் தோறும் நிலத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், பேசுவதை நிறுத்திவிடக்கூடாது. நான் ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்த பொழுது நான் சொன்னேன், அரசாங்கம் நம்மை திசை திருப்புகிறது, நாம் நிலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது உனக்கு மிக்சி தருகிறேன் என்கிறது. நான் கேட்டது என்ன, நீ செய்வது என்ன என்று நீ திருப்பி கேட்காமல் மிக்சி எனக்கு கிடைக்கவில்லை உனக்கு கிடைக்கவில்லை என்று பேசிக்கொண்டு கலைகிறீர்கள். நிலம் எப்படி கைக்கு வரும் என்று கேட்டு உரையாற்றி விட்டு இனிமேல் நீங்கள் உங்கள் வாயிலிருந்து நிலம் 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 விவசாய நிலம் வேணும் வீட்டு மனை வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் பேச வேண்டும் என்று ஒரு மணி நேரம் எடுத்து கூறிவிட்டு நான் காரில ஏறப்போகிற சமயத்திலே ஒரு அம்மா வந்து என்னிடம் சொல்றா, அம்மா எல்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுமா, அந்த கேஸ் எனக்கு மட்டும்தான் கிடைக்கல என்றார். அதாவது மக்கள் இன்னும் ICU என்கின்ற ஒரு இடத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை, அதை மீறி அவர்களால் சிந்திக்கவும் இயலாத நிலையில் இருக்கின்றார்கள். கண்டதே காட்சி கொண்டதை மக்களை பற்றி குறை கூறுகிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், அவர்களுடைய மனநிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ICU படுத்திருக்கிறவுடன் போய் நான் ஒரு நிலத்தை வாங்கலாம் என்று இருக்கிறேன், நீ என்ன நினைக்கிறாய் என்றால் அவர் என்ன சொல்ல முடியும், நான் இன்னைக்கு பொழைப்பனா இருப்பனான்னு எனக்கே தெரியாது, என்கிட்ட வந்து இதை கேட்கறீங்களே என்று சொல்வார்கள். அப்படித்தான் என்று தாழ்த்தப்பட்ட மக்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தை நோக்கி எதற்கோ பிச்சைக்காரர்கள் போல கையேந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது நமது நாடு, நமது நாடு என்று சொல்லிக்கொள்ளும்படியாக நமக்கு ஒரு நிலம் வேண்டும், அந்த நிலத்தை நாம் கைப்பற்றும் வரை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இலவசங்களுக்காக கையேந்துவதை நாங்கள் தவிர்ப்போம், அதை நாங்கள் என்ன கேட்கின்றோமோ அதை செய்ய வேண்டும், நாங்கள் என்ன பேசுகின்றோமோ அதை தான் அரசாங்கம் பேச வேண்டும், நீங்கள் என்ன தீர்மானிக்கிறீர்களோ அதை நாங்கள் பேச முடியாது என்று மக்கள் முடிவெடுக்க வேண்டும். ஒரு முறை மூலப்பாடி என்ற கிராமம், இது வந்து கொடைக்கானல் மலையிலே உள்ள ஒரு குக்கிராமம். இந்த கிராமத்துக்கு நான் சென்றிருந்தேன், பழங்குடி மக்களுக்கான நில உரிமையை பற்றி பேச சென்றிருந்தேன். அங்கே மன்னார் என்கின்ற ஒரு சமூகம், அந்த சமூகம் அவருடன் நிலத்தை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு அவர்களை கூலிகளாக வைத்திருக்கிறார்கள். நான் அதை பற்றி எல்லாம் எடுத்து சொன்ன பொழுது, மேடம் நீங்க ஏன் இப்படி வந்து மரத்தடியில நின்று பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்க இதெல்லாம் போய் டிவியில பேசுங்க, அப்ப ஜனங்க எல்லாரும் அது உண்மைன்னு நினைப்பாங்க என்று சொன்னார். நானும் இன்று வரை டிவியில் நிலத்தை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு தருமாறு எல்லா டிவிகளையும் கெஞ்சு கொண்டிருக்கின்றேன்,
அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இந்த டிவி சொந்தக்காரர்களா இருக்கின்ற பச்சமுத்தோ மாறனோ அல்லது கலைஞரோ யாரோ அந்த அவர்கள் அனுமதி கொடுத்தால்தான் அந்த டாபிக்கை அவர்கள் எடுப்பார்கள். நிலத்தை பேசக்கூடாது என்று அவர்கள் முடிவெடுத்திருக்கும் பொழுது நான் இம்மாதிரி மரத்தடியில் பேசுவது தவிர்க்க முடியாது. நான் கூறுவது முற்றிலும் உண்மை. நீங்களும் அதை ஆய்வு செய்து பாருங்கள், நீங்களும் உங்களுடைய மனசாட்சியை பரிசோதித்து பாருங்கள் என்று நான் அவர்களிடம் கூறினேன். அதையேதான் நான் தொடர்ந்து கூற விரும்புகின்றேன். அன்பார்ந்த சகோதரிகளே, டிவியிலே இதற்கான செய்திகள் வரும், பத்திரிகைகளிலே செய்திகள் வரும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டாம். உண்மையை உணர்ந்தவர்கள், விழிப்புணர்வு பெற்றவர்கள், நமது முன்னோடிகள் நமக்கான பாதையை வகுத்து சென்றிருக்கின்றார்கள். அம்பேத்கர் அவர்கள் கூறுவார், நிலம் என்பது, கல்வி என்பது நமது எதிர்காலம், ஆனால் நிலம் என்பது நமது நிகழ்காலமும் எதிர்காலமும் என்று கூறியிருக்கின்றார். அந்த அவர் வகுத்த பாதையிலே நாம் முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம். இன்று இந்தியாவிலேயே ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நில போராட்டத்தை சந்தித்தவர், ஏற்பாடு செய்தவர் டாக்டர் அம்பேத்கர். ஆந்திர மாநிலத்திலே தாழ்த்தப்பட்டவருக்கு வழங்கிய நிலத்தை அங்கு ஆண்டு வந்த நிசாம் கொடுத்தார். அந்த நிலத்தை அதை ஆதிக்க சாதிகள் பிடுங்கிக் கொண்டார்கள். உடனே அவர்கள் 1948 சுதந்திரம் அடைந்த பிறகு அம்பேத்கர் அவரிடம் சென்று நிலத்தை மீட்டு தர வேண்டும் என்று கேட்டார்கள். அம்பேத்கர் ஒரு பெரிய வழக்கறிஞர். அவர் நினைத்திருந்தால் வழக்கு போட்டிருக்கலாம், ஆனால் அவர் மக்களை நோக்கி சென்றார். ஒரு வருட காலம் ஆந்திர மாநிலம் முழுவதும், ஹைதராபாத்ல தான் இது பிரச்சனை, ஆனாலும் இதற்காக ஆந்திர மாநிலம் முழுவதும் பயணம் செய்தார். இரவு 1 மணிக்கு 2 மணிக்கு பேசஞ்சரில் அவர் செல்லும் பொழுது மக்கள் காத்திருந்து அம்பேத்கர் வருகிறார் என்று தெரிந்தவுடன் அங்கே காத்திருந்து அவரை பார்த்து அவர் கைச்செலவுக்கு பணம் கொடுத்து நாங்கள் எல்லாம் வருகிறோம் என்று உறுதியளித்து அவரை வாழ்த்தி அனுப்பினார்கள். அந்த அடிப்படையிலே 100,000 பேர் அன்று நில போராட்டத்திற்காக அவருக்கு அடியிலே வந்து குவிந்தார்கள். இதை பார்த்து உடனே அரசாங்கம் 1961 விவாதம் கொண்டு வந்து நில சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். படிப்படியாக நிசாம் அந்த நிலத்தை உடனடியாக அரசாங்கம் அவர்களுக்கு மீட்டு கொடுத்தது. இன்று நம்மிடம் செல்போன் இருக்கிறது, ஆட்டோ இருக்கிறது, ஸ்கூட்டர் இருக்கிறது, சைக்கிள் இருக்கிறது, ட்ரெயின் இருக்கிறது, விமானம் இருக்கிறது. இதிலெல்லாம் பயணிக்கக்கூடிய அளவிலே வெவ்வேறு ரகமான மக்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே இருக்கிறார்கள். ஆனாலும் நம்மால் 100,000 பேரை கூட்ட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஏனெனில் முன்பை விட மக்கள் இன்று விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் என்றுதான் நான் கூற முடியும். விழிப்புணர்வு இருந்தால் குடும்பத்திலே நீங்கள் பணி செய்ய வேண்டும், அது உண்மைதான். அதாவது வீட்டு வேலை இருக்கிறது, குழந்தைகளை கவனிக்க வேண்டும், பள்ளிக்கு அனுப்ப வேண்டும், ஆண்கள் அலுவலகத்துக்கு செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், எல்லாம் உண்மைதான். நீங்கள் நினைக்கின்றீர்கள் குடும்பம் முன்னேறினால் நாடு தன்னால் முன்னேறும் என்று. தவறு. ஏனென்றால் குடும்பத்திலிருந்து சட்டங்கள் உருவாவதில்லை. நமது சொந்த வயிறு, நாம் எத்தனை பிள்ளைகள் வேணுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் நினைக்கலாம், ஆனால் அரசாங்கம் என்ன சொல்கிறது? ஒரு குடும்பத்திற்கு ஒரு குழந்தை என்று சொல்லி ஏன் அரசாங்கம் இதில் தலையிட வேண்டும்? ஏனெனில் நம்முடைய மனதை மாற்றி அமைப்பது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பது, திட்டமிட்டு நம்மை சீரழிப்பது எல்லாமே வெளியே பலரால் மேற்கொள்ளப்படுகிறது. ஆகையினால்தான் வெளியிடத்திலே நாம் வேலை செய்ய வேண்டும். சட்டங்களை உருவாக்குவதில் நமது பங்கு இருக்க வேண்டும். மக்களை அணி திரட்டுவதில் நமது பங்கு இருக்க வேண்டும். வெறுமனே குழந்தைகளை பெற்று வளர்த்து அவர்களை நல்ல பிள்ளைகளாக படிக்க வைத்து சம்பளம் வாங்கி கொண்டிருந்தால் நிலம் தன்னாக நமது வீட்டு வராது. ஆகையினால் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கும் இந்த சமூகத்திலே போராட்டம் இன்னும் சிறந்த அளவிலே நடந்தால்தான் நம்மால் வெற்றி பெற முடியும் என்று கூறி இந்த மகத்தான பேரணியை ஏற்பாடு செய்த வருங்கால தலைவர்களில் சிறப்பாக விளங்குகின்ற அன்பு சகோதரர் பன்னீர்செல்வம் மற்றும் துணைவியார், கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய்வி, ஜெய்வின்னு சொல்லுங்க. இன்னும் சத்தமா கை உயர்த்தி, ரெண்டு கை இருக்கிறவங்க ரெண்டு கையும் உயர்த்துங்க. ஜெய்வி.